ஊரில் ஒரு விறகு வட்டி இருந்தானா, அவன் வந்து வேலைக்கு வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தானா. அப்போ திடீர்னு பார்த்தா அவனோட கோடாளியோட கைப்பிடி வந்து உடஞ்சிருச்சு. உடஞ்ச உடனே அவன் ரொம்பவே சோகமாக அழுதுட்டு இருக்கான். ஏன்னா அவனோட பொழப்பே வந்து அந்த கோடாரியை நம்பி தான். அந்த கோடாரி மூலியமாக தான் அவன் வந்து எல்லா மரங்களையும் வெட்டி அதை விறகு விறகாக்கி அந்த காசுக்கு விற்பான். அந்த மாதிரி தொழில் செய்கிறவனுக்கு ரொம்பவே கோடாரின்றது ரொம்பவே முக்கியமானது. அப்போ அவன் ரொம்பவே மனம் சோர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அந்த மரம் ஒரு மரம் வந்து சொல்லுது, என்னோட கிளையிலேருந்து நீ வேணால் உன்னோட கோடாரியோட கைப்பிடியை வேணால் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி மரம் சொல்லுது. உடனே அந்த விறகு வெட்டிக்காரன் வந்து உடனே மரத்தில் ஏறி அதோட கிளையிலேருந்து ஒரு குப்பை வந்து உடச்சி அதை வந்து கைப்பிடியாக செஞ்சான். அப்படி கைப்பிடியாக செஞ்ச உடனே அவன் வந்து வேலைக்கு போகிறான். வேலைக்கு போனால் பார்த்தா அவன் வந்து காட்டுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு மரத்தையும் வெட்டிகிட்டு இருக்கான். அப்படி வெட்டிகிட்டு இருக்கும் போது அந்த மரமும் தெரிஞ்சிச்சு, மரத்துக்கு தெரிஞ்சிச்சான். செஞ்ச கோடாளியால் அங்கே நின்றுட்டு இருந்த நிறைய மரத்தை வந்து அந்த விறகு வெட்டிக்காரன் வந்து வெட்டிகிட்டு இருந்தான். அப்போ அந்த கிளையை கொடுத்த மரம் வந்து பார்க்குது, ஐயோ நம்மளை வெட்ட நம்மளே அவனுக்கு ஒரு வழிவை உருவாக்கி கொடுத்துட்டோமேன்னு சொல்லி வருத்தப்படுது. கிளையை கொடுத்த மரத்தையும் அந்த விறகு வெட்டிக்காரன் வந்து வெட்டி வீழ்த்திட்டான். கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டும்னா, நம்ம யார் யாருக்கு உதவி செய்கிறோமோ கரெக்டாக பார்த்து செய்யணும். நம்ம உதவி செய்கிறது வந்து நம்மளுக்கே ஒரு உபத்திரமாக இருக்கக்கூடாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.